ஹாய், வெல்கம் டு தேவிகா லிங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட்டிங் ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறேன். அன்னைக்கு ஷூட்டிங் போயிருக்கும் போது தேவேஷ் ரதன் ரெண்டு பேரையுமே வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையிலே லொக்கேஷன் வந்து போயாச்சு. காலையில் போன உடனே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, நமக்கு எப்பவுமே மேலே ஒரு பெரிய ரூம் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தேவேஷ் ரதன் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே என்னோடய மைண்டுக்கு வந்தது, சரி மேலே பெரிய ரூம் இருக்கும், அதனால் நான் ஷார்ட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா கூட தேவேஷ் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்ரதனை வச்சு சமாளிச்சுப்பான் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா மேலே ரூம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க, அதனால் உங்களுக்கு கீழ் ரூம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ரூம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு வந்து இருந்துச்சு, இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து கிடையாது. அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரூம்குள்ளே இந்த மாதிரி ஒரு குட்டி பார்ட்டிஷன் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல மேக்கப் போடுறதுக்கு மட்டும் லைட்ஸ் இருந்துச்சு. அந்த இடத்துல தான் நான் இப்போ உட்காந்து வந்து ஹேர் டூ வந்து பண்ணிகிட்ருக்கேன். காலையிலே எப்படா இவனை வச்சு சமாளிக்க போகிறோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டென்ஷனாக தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா ரூமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டே வந்து கிடையாது, சுத்தமாக ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இந்த கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் வந்து மேக்கப் போடுறதுக்கும் ஹேர் டூ பண்ணுறதுக்கும் லைட் வந்து இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்கப்பெல்லாம் வந்து மேக்கப்பே போடலை. காலையில் எப்படியும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நான் நார்மலாக எப்படி வீட்டில் ரெடி ஆகணும் அதே மாதிரி ரெடி ஆகிட்டு லொக்கேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சாரியெல்லாம் வந்து கட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து ஃப்ரெஷ் காஸ்ட்யூம் தான் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்றதுனால, சரி இங்கே வந்து எப்படியும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே காலையிலே பண்ணிடலாம், ஏன்னா தேவேஷ் ஸ்ரதன் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் வீட்லேயே வந்து சாரி மட்டும்தான் மாற்றிட்டு வந்தேன். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு வந்தேன். குங்குமம் எல்லாமே அப்படியே தான் வந்து இருந்துச்சு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஸ்ரதன் வந்து விளையாடிட்டு இருந்தான், சரி நான் ஹேர் டூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹேர் டூவும் வந்து பண்ணி முடிச்சாச்சு. மேக்கப் வந்து வீட்டில் பெருசாக போடல, இருந்தாலுமே ஷூட்டுக்கு மேக்கப் போடணும் அப்படின்றதுனால இருந்த ஸ்டிக்கை வச்சு எதுவும் மேட்ச் பண்ணி நான் வந்து போட்டேன். ஸ்ரதன் வந்து ரொம்ப வாழ்த்தனை பண்ணிட்டு இருந்தான், அதனால் வந்து என்ன பண்ணேன்னா, சரி நான் தூக்கி வச்சுட்டே மேக்கப் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தம்பியை தூக்கி வச்சுட்டே மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டேன். தேவேஷை வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து அமுச்சு வச்சுட்டேன். கூட ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்களோட தங்க நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் அம்மா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் போய் சாப்பிடும்போது தேவேஷ் வந்து தம்பியை வச்சுப்பான் அப்படின்றதுக்காக அவனை போய் ஃபஸ்ட்டு சாப்பிட வந்து சொல்லியாச்சு. அவனுமே வந்து கிளம்பி போயிட்டான். இந்த ஸ்ரதனை வச்சுட்டு மேக்கப் போட்டேன். ஸ்ரதன் பெருசாக எந்த தொல்லையும் பண்ணலை, அவன் மண் முடிஞ்ச வரைக்குமே ரொம்ப சட்டிலாக தான் வந்து இருந்தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே ஈஸியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம எப்போவுமே ஷூட்டுக்கு ரெடி ஆகிற மாதிரி என்னால் ரெடி ஆக முடியல. மேக்கப் எனக்கு சரியாக இல்லாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் மட்டும் இருந்தேன் அப்படின்னா எனக்கு என்னோடய வேலையை பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் தேவேஷையும் ஸ்ரதன் ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு என்னோடய வேலையும் பார்க்கணும் அப்படின்னும் போது ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் வந்து அப்படியே காலையில் பவுடர் அடிச்சிருந்தேன், அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டிக்கெல்லாம் போட்டு அப்படியே தான் வந்து ரெடியானேன். எனக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, இருந்தாலும் வேறு ஆப்ஷனே வந்து கிடையாது அப்படின்றதுனால நான் வந்து ரெடி ஆகிட்டேன். மற்ற நாள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருக்குமே ஷார்ட் வந்து ஒன்றா தான் இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்துட்டு காலையில் ஃபஸ்ட் ஷார்ட்டே உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதனால் சரி நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நான் வந்து ரெடி ஆகிட்டேன். எனக்கு என்னென்னா அது ஸ்ரதன் வந்து இருந்துப்பான், எல்லோரும் இருக்காங்க இருந்துப்பான், இருந்தாலும் மேபி நான் இல்லைன்னு சொல்லிட்டு அழுவானோ அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அவனை தூங்க வச்சுட்டு சரி அதுக்குள்ளே வேற யாருக்கா ஷார்ட் எடுத்தாங்க அப்படின்னா தூங்க வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஷார்ட்டே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்கும் எனக்கு தான் வந்து ஃபஸ்ட் ஷார்ட் வந்து இருந்துச்சு காலையில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடகடன் மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் மேக்கப் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு, தம்பியை கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு அப்படிலாம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்து இருந்தாங்க. அவனுமே துருத்துருன்னு ஏதாவது விளையாடிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் வந்து இருந்தான். சரி நம்ம ஃபஸ்ட்டு மேக்கப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் லொக்கேஷன் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா 8:00 ஆகிடுச்சு. காலையில் என்ன ஆச்சுன்னா எப்போவுமே தீபாவோட போவேன் அப்படின்லாம் ரேபிட்டோவில் போவேன், இவர் வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கு வராரு. ரூட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லொக்கேஷனும் எனக்கு வந்து தெரியல, அதனால் வேறு ஒரு ரெண்டு சந்துக்கு முன்னாடியே நான் வந்து இறங்கிட்டு இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போக சொல்லிட்டேன். நானும் தம்பியை தூக்கிட்டு பார்க்குறேன், பார்த்தா லொக்கேஷனே இல்லை, எனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமா கால் பண்ணால் அவர் பின்னாடியே திரும்ப வந்துட்டு இல்லை இந்த இடம் இல்லை போல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கரெக்டான லொக்கேஷனில் கூட்டிகிட்டு வந்து விட்டார். அதனால் காலையிலே வந்து ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு நாள் எப்படியாவது இந்த ஷூட்டிங் மட்டும் முடிச்சிட்டனா போதும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சு. காலை லொக்கேஷன் வரும்போதே 8:00, அதுக்கப்புறமா வந்து மேக்கப் போட்டு நான் ரெடி ஆகி, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட்டு இருக்குன்னு எனக்கு அப்போ தெரியாது, இருந்தாலும் எப்போவுமே சீக்கிரமாக ரெடி ஆகிடுவேன். அதுக்கப்புறம் பூவெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க, எல்லாத்தையும் வச்சு கம்ப்ளீட்டாக நான் வந்து ரெடி ஆகிட்டேன். சரி போய் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸ்ரதனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வச்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன், வந்து சாப்பிடல. எனக்கு தெரியும்
இப்படி சாப்பிட மாட்டான், சரி நம்ம நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன்லாம் ஆல்ரெடி வந்து சொல்லி வச்சுட்டேன், தம்பிக்கு ரெண்டு இட்லியும் கொஞ்சம் சாம்பார் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரதனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். கப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு மட்டும் தேவேஷ் வந்து அம்மா நான் போய் வாங்கிட்டு வந்தேன், ஏன்னா ப்ரொடக்ஷனில் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் கொடுக்க சொல்லிட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் வாங்கிட்டு வரமான்னு சொல்லிட்டு அவனுமே வந்து கிளம்பிட்டான். கிளம்புனதுக்கப்புறமா தம்பிக்கு இட்லி தான் வந்து ஊட்டிகிட்ருக்கேன். ஊட்டி முடிச்சுட்டு தான் நான் வந்து ஷார்ட்டுக்கே வந்து போனேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஷார்ட் இருந்துச்சு, அதனால் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பரவாயில்ல, தம்பியை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பான், அவன் சாப்பிட்டுட்டானா பசி இல்லாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே மேலே வந்து ஷார்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ரதன் ஞாபகமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சமத்தா விளையாடிட்டு தான் வந்து இருந்தான், எதுவும் பெருசாக பண்ணல போல இருக்கு. இருந்தாலும் தேவேஷ் எப்படி அவனை சமாளிக்கிறான்னு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், எனக்கு ஷூட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில். இன்னொரு விஷயம், லைட் வேறு இல்லை, ஏசி எல்லாம் இருக்குது, லைட்டு வந்து டிம் லைட்டாக இது மாதிரி தான் உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போதே வந்து தெரியும், ரொம்ப டல்லாக இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு நான் வந்து மேலே வந்து போயிட்டேன். வழக்கம் போல் ஓவர் கோட் கொடுத்தாங்க, அதெல்லாம் போட்டுட்டு ஷார்ட்டுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நாங்கள் மூணு பேரும் ஒன்றா தான் இருப்போம் ஷார்ட்டில், நான் மட்டும் தனியாக போனது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரெண்டு பேரும் கீழே வர விட்டுட்டு வந்துட்டேன், ஏன்னா மேலே வந்தானா ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருப்பான், அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து பெருசாக அதை இது பண்ணிக்கவே இல்லை. மேலே வந்துட்டு வந்ததுக்கப்புறம் சீன் பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரி சீன் பேப்பர் படிக்கலான்னு உள்ளே போயிருக்கும் போது ஜூனியர் ஆர்டிஸ்ட் அக்காங்களாம் வந்திருந்தாங்க. பார்த்துட்டு நீங்கள் ஹார்ட்பீட்டில் வந்து பண்ணியிருந்தீங்கள நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் கேட்டுகிட்டு இருந்தாங்க எங்கே ஷூட் நடந்துச்சு என்ன, அதில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் நடித்தது இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தான் கொஞ்சம் நேரம் இல்லை ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தேன். கேட்டாங்க எத்தனை நாள் ஷூட் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய கிளிசரின் போட்டிங்களா எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீன் பேப்பர் காலையில் எனக்கும் வான்மதிக்கும் தான் வந்து சீன் இருந்துச்சு காலையில் ஃபஸ்ட்டு சீன் அப்படின்றதுனால அதெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2 hours கிட்டே வந்து ஷூட் வந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே தான் வந்து போயிட்டேன். கீழே போனதுக்கப்புறமா வந்து எனக்கு அதுக்கப்புறம் பெருசாக ஷார்ட் எதுவுமே கிடையாது. தம்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்து ஆனால் கம்மியாக தான் வந்து சாப்பிட்ருந்தான். அதனால் கீழே போயிட்டு ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி எனக்கு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். தண்ணி மட்டும்தான் ஆக்சுவலாக நான் எடுத்துகிட்டு போகல, ஏன்னா தண்ணி எப்படியும் அங்கே இருக்கும், தூக்கிட்டு போனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்றதுனால, இங்கேயும் கேன் தண்ணி தான் அங்கேயும் கேன் வாட்டர் தான் இருக்கும் அப்படின்றதுனால தம்பிக்கு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போகல. ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்பவே சமத்தாக தான் இருந்தான். தேவேஷும் ரொம்ப சமத்தாக இருந்தான். அவனை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கே போனாலும் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பான், தேவையில்லாமல் எந்த விஷயமும் பண்ண மாட்டான். எது பண்ண போகிறான் அப்படின்னாலும் எங்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து பண்ணுவான். அதனால தேவேஷ் இருக்கிறது எனக்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸ்ரதன் வந்து அவன் துரு துருன்னு எதாவது பண்ணிகிட்டே இருப்பான், அவன் சின்ன குழந்தைன்றதுனால அவனை கண்ட்ரோல் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அவனுக்கு சொன்னாலும் வந்து புரியாது இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ்கிட்ட விட்டுட்டு வந்தேன். இருந்தாலும் ஞாபகம் ஃபுல்லாக ஸ்ரதன் மேலே தான் வந்து இருந்துச்சு, என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டுக்கு வந்து ரெடி, எல்லாருமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க, ஆஃபீஸ் செட்டப் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே லைட்டிங்க்கும் உங்களுக்கு கீழே லைட்டிங்க்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், ஏன்னா கீழே ரூமில் சுத்தமாக லைட் வந்து கிடையாது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வந்து போச்சு, வான்மதிக்கும் எனக்கும் தான் வந்து போச்சு. ஷார்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், மேபி அடுத்த சீன் எனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏடிக்கிட்ட வந்து கேட்டிருந்தேன், அசிஸ்டண்ட்டை கேட்கும் போது அவர் அக்கா உங்களுக்கு இப்போ இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெண்டு யூனிட் வந்து நேற்று ஷூட்டிங் நடந்துச்சு, ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்னு. அதனால் நம்ம வழக்கமாக வர நவீன இவங்களாம் யாருமே ஏடிசி யாருமே இல்லை, டைரக்டர் மட்டும்தான் இருந்தார். அதனால் வந்து எல்லாருமே புதுசாக தான் இருந்தாங்க, கேமராமேன்லேருந்து எல்லாருமே புதுசாக தான் இருந்தாங்க. எனக்குமே ஏதோ புதுசாக ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் நானும் வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஷார்ட் இல்லைக்கா இருக்கும் போது கூப்பிட்றேன், நாங்கள் சரி தம்பி இருக்கான்ப்பா நான் கீழே போகிறேன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு ஸ்ரதனை வந்து எப்படியாவது தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். வீட்லேயே தூங்கணுன்னா தூங்க மாட்டான், இவ்வளோ பேர் சுற்றி இருக்காங்க, அதுவும் சுற்றி பொண்ணுங்களாக இருக்காங்க. அதனால் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி, சுற்றி சுற்றி பார்த்துட்டு அம்மா அக்கா அம்மா அக்கா சொல்லிகிட்டே இருந்தான். நானும் ரொம்ப நேரமாக சரி ஓகே இப்படிலாம் பண்ணால் தூங்கிடுவான்னு பார்த்தா அவன் தூங்கவே இல்லை, ஏன்னா எல்லோரும் எதாவது பேசிக்கிட்டே இருக்காங்களா, அதனால் அவனுக்குமே வந்து தூக்கம் வருது. ஆனால் வந்து எல்லாருக்கூடையும் விளையாடுறது இதிலே தான் வந்து இருந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தீபா கூட வந்து ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தான். நான் ஷார்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா தீபா சொன்னா, அக்கா ஸ்ரதன் என்னோட கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே ஆப்பிள் ஒன்று கட் பண்ணி கொடுத்துருந்தேன், அம்மான்னு சமத்தா உட்காந்து வந்து சாப்பிட்டு இருந்தான். பவானி அக்காவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2-3 நாளாக ரெஸ்டே இல்லை போல இருக்குது, அதனால் வந்த உடனே ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து படுத்திருந்தாங்க. ஆனால் இவன் யாரையும் தூங்க விடவே இல்லை, எல்லாரையும் அக்கா அத்தை அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டே வந்திருந்தான். நான் சொன்னேன் தங்கம் எழுப்பக்கூடாது தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரதனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே யார் தூங்கினாலும் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலாக எனக்கு அப்படி தான் வந்து இருக்கும், அவர் வீட்டில் வந்து தூங்கினாரு அப்படின்னா எனக்கு பிடிக்காது.
அதனால் எனக்கு நிறைய டைம் சிதனை பார்க்கும்போது நான் பண்ணுறது எல்லாமே பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணும். அதனால் நான் முழிச்சுட்டு இருக்கும்போது யார் தூங்கினாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எழுப்பி விட்டுருவேன் எப்படியாவது. அப்படி தான் வந்து அவனுமே வந்து பண்ணிகிட்டு இருந்தான். சரி, அதுக்கப்புறம் சிதனை தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் போட்டு தட்டி தூங்க வச்சேன். கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டான். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் ஃபஸ்ட் ஷாட் போயிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஷாட் எதுவுமே கிடையாது. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதனால் ஓகே, தம்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் வந்து தூங்க வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து இது ஊட்டிகிட்டு இருந்தேன், ஸ்நாக்ஸ் தான் வந்து ஊட்டிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்நாக்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் தூங்கவே இல்லை. அதனால் சரி ஓகே, ஒரு 11:30 மேலே ஆகிடுச்சு. சரி, அதனால் ஆப்பிள்லாம் கொடுத்துட்டு அதனால் தண்ணி கொடுப்போம்னு சொல்லி தண்ணி தான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். இப்படியே வந்து விளையாடு, ஏன்னா இந்த ரூமில் லைட் இருக்குன்றதுனால அவன் இங்கே தான் வந்து விளையாடிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பவானி அக்காவோட பையன் எப்போவுமே ஷூட்டிங் வருவான் இல்லை, அவன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் போய் ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தான். இப்போல்லாம் எப்போ ஷூட் வந்தாலுமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பான். போகும்போதே கேட்டு போனான், அக்கா உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. தேவேஷ்க்குமே அவன் இருந்ததுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. ஸ்ரதனுக்குமே தனியாக ஐஸ்கிரீம்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தான். ஸ்ரதனுமே அதை ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சே வந்து வந்துருச்சு, எல்லோரும் போய் சாப்பிட போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஸ்ரதனை கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு அவனுமே வந்து தூங்கிட்டான். நானும் சாப்பிட்டு வந்து அப்படியே படுத்து வந்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஸ்ரதன் வந்து எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சதுக்கப்புறமா சரி அவனுக்கு மட்டும் சாப்பாடு கொஞ்சமாக ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து ஊட்டிகிட்டு இருந்தேன். ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டைமில் ரொம்ப சாப்பிட்றது கடன் பிடிப்பான், ஆனால் லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சாப்பிட்டு இப்படி தான் விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மேலே தான் எனக்கு வந்து ஷார்ட் இருந்துச்சு. ஈவினிங் போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ரெட்டை குடுமையெல்லாம் போட்டு பவுடர்லாம் அடிச்சு விட்டுட்டு தான் வந்து போயிருந்தேன். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் தெரியல. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு, ரொம்ப சேடாகவும் வந்து இருந்துச்சு. இப்படி தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்றைக்கி இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.